டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நம்ம கமலஹாசன் அவர்கள் நடித்து லாஸ்ட்டாக தியேட்டரில் வெளிவந்த படம் விக்ரம் வெளிவந்து ஒரு அமோகமான வரவேற்புங்க. அதாவது தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே அந்த மாதிரி ஒரு படம் வந்ததில்லை, அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஓப்பனிங் எந்த ஒரு படத்துக்கும் கிடைச்சதும் இல்லை. நம்ம கமலஹாசன் அவருடைய கெரியர்லேயே இந்த மாதிரி ஓப்பனிங் நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. அந்த படம் வேர்ல்டு வைடு 400 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்லேயுமே ஒரு பயங்கரமான ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அந்த சாங் எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஆக்ஷன் மூவியாக இருந்தாலும் போஸ்ட் கிரெடிட் சீன் எல்லாருக்குமே பிடிச்சி போச்சு. அந்த ரோலெக்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கேன். நம்ம சூர்யா அவருடைய கெரியர்லேயே ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் அவர் ட்ரை பண்ணியிருந்தாப்புல, ஆனால் அதுக்கு ஒரு பயங்கரமான வரவேற்பு. மிஞ்சி போனால் அந்த படத்தில் அவர் 5 நிமிஷம்தான் வந்திருப்பாப்புல, 5 நிமிஷத்துக்கே ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ், தியேட்டர் எல்லாமே தீயாக இருந்தது. ஸோ அதை பற்றி இப்போ ஒரு பயங்கரமான அப்டேட்டுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி. இப்போ நான் ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுக்கடுத்து விக்ரம் 3, அதுக்கடுத்து கைதி 2, இதெல்லாம் மட்டும் இல்லாமல் ரோலெக்ஸ்க்குனே நான் ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்றதையுமே இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாப்புல. இந்த விஷயத்த சூர்யா சாருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போதைக்கு பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது ரோலெக்ஸை வச்சே ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு சொன்னேன், அந்த படத்தில் சந்தனம் அவரும் உருவாப்பில், ஏன்னா விக்ரம் படத்தில் என்ட்ரி கொடுத்தாரு இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார் அப்படின்றது தான் அவங்க படமாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுபடி பார்க்கும்போது நம்ம சந்தனம் அந்த ஒரு கேரக்டரும் அந்த படத்தில் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏதோ ஒன்று இப்போதைக்கு நம்ம லோகேஷ் கனகராஜ் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாப்புல, ரோலெக்ஸ்க்குனே அவர்கிட்ட ஒரு கதை இருக்காமா, அந்த கேரக்டருக்கே அவர் ஒரு படம் பண்ண போகிறாராமா, வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த கைதி 2 முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் அதை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. அது மட்டும் இல்லாமல் 10 வருஷத்துக்கு நான் இப்போதைக்கு செட்டில் ஆகிட்டேன், 10 வருஷத்துக்கு நான் படமாக பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான பிளான் இந்த எல்சியில் இப்போதைக்கு அவர் பண்ணி வச்சுருக்காரு, வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் அப்புறம் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.